நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை அறிவறிக்கையும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜனவரி 6 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினால கிழக்கு காற்றை, அதுவும் வடதுருவ குளிர்காற்றை வலுவாக கொண்டு வருகிறது. தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்சீன கடல் பகுதி வழியாக, தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடற்பகுதி வழியாக வரக்கூடிய காற்று தமிழக கடலோரம் வழியாக பாக்யலசிந்தியில் நுழைந்து மன்னார் வளைகுடாவில் வலுவாக காணப்பட்டு குமரிக்கடல் வரைக்கும், மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் வரக்கூடிய 3 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். பெரிய படகுக்கும் வலுவான காற்று இருக்கும். குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடல் ஓரப்பகுதி, தூத்துக்குடி மாவட்ட தென்கடலோர பகுதி, திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் கடலோர பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதி, குறிப்பாக வங்க கடலோர பகுதி, அதாவது கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியில் வலுவான காற்று கண்டிப்பாக இருக்கும். அந்த கடல் பகுதிகளையும் ஆழ்கடல் பகுதிகளையும், மன்னார் வளைகுடா பகுதிகளையும் குமரிக்கடல் பகுதிகளையும், குமரிக்கடலையும் கொழும்பு கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதி, தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதி தொடங்கி கன்னியாகுமரி முனை வரைக்கும் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். தமிழக தரைப்பகுதிகளிலேயே வலுவான காற்று இன்றைக்கி இருக்கும், கிழக்கு காற்று. இதன் காரணமாக இன்றைக்கு தென் கடலோரத்தில், குறிப்பாக மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்திக்கு தெற்கு பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். 2 நாட்களுக்கு மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடல் பகுதியிலையும் இறங்க வேண்டாம். தமிழகத்திலையும் டெல்டா கடலோரமும் வடகடலோரமும் காற்று, கிழக்கு காற்று வலுவாக கரையை நோக்கிய காற்று இருக்கும். ஆனால் சிறு படகு, எடை குறைந்த படகுக்கு வலை விரிப்பது சவால். நின்று கொண்டு வலை விரிப்பது, நின்று கொண்டு பணி செய்வது என்பதுக்கு சவால். ஆகையினால 2-3 நாட்களுக்கு எடை குறைந்த படகுகளை படகுகளில் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது. தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி, ராமநாதபுரம் தெற்கு பகுதி தொடங்கி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட கடலோர மீனவர்கள் கடலுக்குள் இறங்க வேண்டாம். 3 நாட்களுக்கு, ஜனவரி 6, 7, 8 தேதிகள் வரைக்கும், 9ஆம் தேதியிலிருந்து கடலில் இறங்கலாம். அடுத்த நிகழ்வும் காத்திருக்கிறது. அது 12ஆம் தேதியிலிருந்து நெருங்கி வந்து 15ஆம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்றை கொண்டு வரும் நிர்பர்கிறது. அதுவும் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் ஏற்படும். பெரிய படகுக்கு எப்படி சவால் கொடுக்கும் என்பதை பார்ப்போம். ஆக இப்பொழுது எச்சரிக்கை என்பது மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்திக்கு தெற்கு பகுதி, அதாவது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதி இன்றைக்கு ஒரு நாள் எச்சரிக்கை. வேண்டாம், இறங்க வேண்டாம். 3 நாட்களுக்கு இந்த எச்சரிக்கை. இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக வலுவான காற்று 45-55 கிலோமீட்டர் வேகத்தில் குமரிக்கடல் பகுதியிலையும் மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதியிலையும், தூத்துக்குடி மாவட்ட, திருநெல்வேலி மாவட்ட, கன்னியாகுமரி மாவட்ட வங்க கடலோர பகுதிகளில் வீசும். கன்னியாகுமரி மாவட்ட வங்க கடலோரம், அரபிக்கடலோரம் எந்த பிரச்சனையும் இல்லை. கொல்லங்கோட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குளச்சலுக்கு கொஞ்சம் பிரச்சனை கம்மி. ஆனால் குமரி முனைக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் வலுவான காற்று. அடுத்தபடியாக இலங்கையோட வானிலை அறிக்கை. இலங்கைக்கு இன்றிலிருந்து இம்மாத இறுதி வரைக்கும் எப்போனாலும் மழை பெய்யுங்க. இதில் மழை அதிகமாக கொடுக்கக்கூடிய, மழை உறுதியாக காணப்படக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை கொடுக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 6ஆம் தேதி. தற்பொழுது இலங்கைக்கு முல்லைத்தீவு பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது யாழ்ப்பாணம் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க முன்னேறி வரும். ஆக இன்று நாளை வரக்கூடிய 3 நாட்களுக்கு யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, பருத்தித்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும், அனைத்து பகுதிகளுக்குமே மழைப்பொழிவு வாய்ப்புண்டு. எப்பெல்லாம் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, காங்கேசன்துறைக்கு மழைப்பொழிவு கொடுக்குதோ அப்பெல்லாம் தமிழ் இலங்கை முழுவதுமே மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நாள் பருத்தித்துறை, காங்கேசன்துறை மற்றும் முல்லைத்தீவு பகுதிகள், யாழ்ப்பாண பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் நாள்னு பார்த்திங்கன்னா ஜனவரி 6, 7, 8 ஜனவரி 6, 7, 8. அடுத்தது ஜனவரி 11, 12, 13, 14, 15. அடுத்தது ஜனவரி 17, 18, 19, 20, 21, 22. அடுத்து மாத இறுதி நாட்கள். இந்த நாட்கள் கண்டிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து உயிர் கொடுக்கும் மழை முதல் லேசான மிதமான மழைப்பொழிவு வரை கொடுக்கும். பிற நாட்களில் இலங்கையின் பிற பகுதிகளில் லேசான மிதமான மழைப்பொழிவும் அவ்வப்பொழுது கனமழை கொடுக்கும். எப்பொழுது யாழ்ப்பாணம் கொடுக்கிறதோ அப்பொழுது கிழக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு மாகாணங்களுக்கு, அதாவது கல்முனை பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது. கண்டிப்பாக இம்மாத இறுதி வரைக்கும் இதே வானிலை. அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டு பகுதியில் பயணிக்கும் பொழுது மழை எட்டி பிடிக்கும். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.